மீடியா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து இப்போ வரைக்கும் எல்லா படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க லாக்டவுன் டைமில் கூட. அது இல்லாமல் வந்து நமக்கு தேட்டரில் படம் ரிலீஸ் ஆனாலும் ஓடிடியில் ரிலீஸ் ஆனாலும் நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தேநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. சார், இன்னொரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுக்கிறேன் சார். சமுத்திரக்கனி சார், இது உங்களுக்காக. ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் இம்பார்ட்டண்ட் படம் எதுக்கு சொன்னேன்னா, ஆக்சுவலி சார் வந்து ஏய் இந்த படத்தில் நீ நடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சார், யா சார், ஷோர் சார் அப்படின்னா, என்ன பண்ணுறேன், வண்டி ஓட்டுறேன், வண்டி ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து இந்த ஒரு லைன் எனக்கு இந்த இந்த இது நீ பண்ணணும் அப்படின்னா சொல்லும் போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, சார் இப்போ அந்த ஃபீலிங் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் அப்பா வந்து நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஹி மெட் வித் அன் ஆக்சிடென்ட். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப மாதம் ஹாஸ்பிட்டல்லேருந்தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வேலை வி ஆல் க்ரோ அப். அதுக்கப்புறம் எங்கள் தங்கச்சி அப்பா வந்து எல்லா ஃபேமிலிலையும் வந்து ஒரு ஒரு பிடிச்ச பிள்ளை இருப்பாங்க. ஆனால் அப்பாவுக்கு வந்து எங்கள் தங்கச்சிக்கு அப்பாவுக்கு ஒரு மாதிரி அந்த ஃபீலிங் நீங்கள் காமிச்சிருக்கீங்க. ஸோ அது இல்லாமல் வந்து எங்கள் தங்கச்சி ஒரே வார்த்தை தான் சொன்னால், வென் ஷி வாண்ட் டு கெட் மேரிட் ஷி சைட் அப்பாவுக்கு யார் பிடிக்கிறாங்களோ நான் அது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. எங்கள் தங்கச்சி உண்மையாக சொன்னால், அவள் வந்து 4 வருஷம் முன்னாடி கல்யாணம் பண்ணி இப்போ ஒரு குழந்தை இருக்கும், ஓம்கார். எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஒரு ஷார்ட் நடிக்கும் போது நான் வந்து யாருக்கும் சொல்ல முடியல என்னோட ஃபீலிங்ஸ். உண்மையாக வந்து என்னோட ஃபேமிலி, இது என் ஃபேமிலியில் நடக்குதா இல்லை உண்மையாக நான் படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன்னா, ஒரு ஒரு செகண்ட் நான் மறந்துட்டு இருந்தேன், வீடே மறந்துட்டேன். அதிலெல்லாம் வந்து இப்போது என் லைஃப்பில் இம்பார்ட்டண்ட் ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது சார். அப்பாவுக்கு எனக்கு ஒரு நடந்த விஷயம் நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்க, அது என் தம்பி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறா சார். 8 வருஷம் 9 வருஷம்னா என் தம்பி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறா சின்ன வயசுலேயே. அந்த பொண்ணு வந்து அவள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், நான் கண்டிப்பாக எங்கள் தங்கச்சிக்கும் சார் எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணக்கப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். அப்போ வந்து சரி இந்த மாதிரி வந்து எங்கள் அப்பாவுக்கு சொன்னேன் சார். எங்கள் அப்பா ஒத்துக்கல, எங்கள் அப்பா ஒத்துக்கல. ஸோ அப்போ வந்து வி ஆர் ஆல் ஷாக் பிகாஸ் ஆஃப் த காஸ்ட், காஸ்ட் இஷ்யூ இருக்கும். லவ் மேரேஜ் பண்ணும்போது இல்லை அவர் காஸ்ட் வேறு இவர் காஸ்ட் வேறு அப்படின்னா ஒரு எப்போவும் வந்து ஒரு எல்லா அப்பா அம்மாக்கும் இருக்கும். அது வந்து இந்த படத்தில் வந்து அது பிரேக் பண்ணும். அது இல்லாமல் வந்து எங்கள் அப்பாவுக்கு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு. இல்லை அவர் ரொம்ப தப்பு பண்ணுறான்னு எங்கள் அப்பா சொன்னாங்க. இல்லை நான் சொன்னேன், தப்பு பண்ணாமல் இருக்கிற ஆள் யார் இருக்காங்க அப்பா சொல்லுங்க அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு கேட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்கள் தம்பி ஒரே வார்த்தை தான் முடிவெடுத்துட்டேன் சார், பண்ணால் கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணு தான் பண்ணுறேன், இல்லைன்னா நான் வந்து உங்களுக்கு கூட தான் கல்யாணம் பண்ணாமல் உங்களுக்கு கூட இருந்துடுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு மை பிரதர். பட் ஃபைனலி எங்கள் அப்பாவுக்கு கன்வின்ஸ் பண்ணி எங்கள் தம்பி கல்யாணம் பண்ணுக்க போகிறேன். அந்த கேரக்டர் தான் நான் இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படின்னா, என்னோட ரியல் லைஃப்பில் 80% என்னோடய ரியல் லைஃப்பில் வந்து நடந்த கதை இது. எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இது எப்படி சொல்கிறது எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இப்போ ப்ரெஸ்ஸில் படம் பார்க்க போகிறீங்க, அப்போதான் ரிலேட் பண்ண முடியும். இந்த ஸ்டேஜில் தவிர வந்து இது நான் எந்த ஸ்டேஜ்லையும் சொல்ல முடியாது சார், அதனால தான் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கணேஷ் சார், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது. அண்ட் உங்கள் மாதிரி டைரக்டர் கூட இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும். ஆனால் உங்களோட கிளாரிட்டி ஆஃப் விஷன், பவர் ஆஃப் தாட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, அவ்வளோ கிளாரிட்டியோடு ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி சத்தியமாக நானும் இந்த மாதிரி டைரக்ட் பண்ணணும், உங்களுக்கு கூட அசிஸ்டன்ட் டைரக்டாக வந்து வேலை பண்ணணும் அப்படின்னு ஃபீல் ஆச்சு சார் எனக்கு. அண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் மூவி வினோதய சித்தம் எனக்கு, என்னோடய லைஃப்க்கு. அண்ட் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண அபிராமி ஃபிலிம்ஸ்க்கு வந்து சார் அண்ட் மேம் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு. அண்ட் Z5, யூ கைஸ் ஆர் சூஸிங் அமேசிங் கண்டென்ட்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து Z5 படத்துலேயே, நான் Z5 கூட ஆப் இருக்குது, ஓடிடி பிளாட்ஃபார்ம், நிறைய படம் ஃபேமிலி கூட உட்காந்து பார்த்துருக்கேன். பட் இந்த படம் மட்டும் கண்டிப்பாக ஃபேமிலி வந்து மறுபடியும் பார்த்துட்டே இருக்கணும், அந்த மாதிரி ஒரு படம் இந்த படம். இந்த படம் வினோதய சித்தமில் வந்து நான் பார்ட் ஆஃப் திஸ் மூவின்னா எனக்கு சச் அ பிளெஸ்ஸிங் அப்படின்னு நான் சொல்லலை. அண்ட் ஏகா சார், டிஓபி,
பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. ஒரு ஒரு கேரக்டர் வந்து சார் என்ன நினைச்சாங்களோ அப்படியே எப்படி ஸ்கெச் பண்ணாங்களோ அப்படியே காமிச்சிருக்காங்க. அண்ட் மியூசிக் டைரக்டர் சார் வந்து ரீரெக்கார்டிங் வந்து நம்ம படம் எடுக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும், அந்த ரீரெக்கார்டிங்கோட பார்க்கும்போது வந்து எங்களுக்கு வேற மாதிரி அமேசிங் ஃபீலிங் சார். அண்ட் இட்ஸ் இட் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் என் கூட நடிச்சா எல்லா காஸ்ட் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ, தேங்க்யூ ஸோ மச். தம்பி ராமைய சார் அண்ட் அவர், நான் அவரோட டாட்டராக நடிச்சிருக்கேன், அவர் என் ஃபாதர் இந்த படத்தில் அப்பா நடிச்சிருக்காங்க. ஸ்ரீரஞ்சினி மேம் அண்ட் யுவா, தீபாக், ஷரண், ஹரி, சமுத்திரகனி சார் ஸ்பெஷலி, அவர் கூட பக்கத்தில் நின்றுட்டு பர்ஃபார்மென்ஸ் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அது பயமா இல்லைன்னா எக்ஸைட்மெண்ட்டாக இல்லை நர்வஸாக தெரியாது. பிகாஸ் ஏன்னா அவரோட ஒரு ஒரு லுக்கு பர்ஃபார்மென்ஸ் பண்ணும்போது டைலாக் சொல்லதே தேவையில்லை, அப்படியே ஒரு லுக்லேயே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இட் வாஸ் அ அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் சமுத்திரகனி சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் பார்த்தக்கப்புறம் ஒரு மெசேஜ் எல்லா ஃபேமிலிக்கும் போகும். என்னன்னா எல்லாரும் சொல்லுவாங்க லைஃப் இஸ் வெரி ஷார்ட், இந்த லிவ் இன் திஸ் மூமெண்ட் அப்படின்னா நம்ம படிச்சிருக்கோம் கேட்டிருக்கோம். பட் ஆனால் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து லிவ் இன் த மூமெண்ட் தான் அந்த அந்த மெசேஜ் கொடுத்துருக்காங்க சமுத்திரகனி சார். ஸோ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல், ஹார்ட்லி ஐம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் வினோதய சித்தம். ப்ளீஸ் வி நீட் யுவர் சப்போர்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கீப் ஸ்ப்ரெட் லவ் அண்ட் பாசிட்டிவிட்டி. தேங்க்யூ.